முஹியத்தீன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டத்தின் கடலோரத்தில் சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட காற்றோட்டமான பள்ளிக்கூடம். தென் தமிழகத்தின் முதல் மெட்ரிகுலேஷன் பள்ளி எனும் பெருமைக்குரிய அழகான பள்ளிக்கூடம். திருமறை குர்ஆனை மனனம் செய்த 100க்கும் மேற்பட்ட ஹாஃபில் மாணவர்களை உருவாக்கி உலகக் கல்வியையும் மார்க்க நெறிமுறைகளையும் அவர்களுக்கு போதித்த உன்னதமான பள்ளிக்கூடம். இப்பள்ளியில் பயின்ற அநேக மாணவர்கள் இன்றும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உயர் பதவிகளில் சிறந்து விளங்கி வருகின்றனர். பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் மிகுந்த அக்கறையோடு சிறப்பாக செயல்பட்டு வரும் இப்பள்ளி காயல்பட்டினத்தின் தலைசிறந்த பள்ளிகளில் ஒன்றாக செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் ஒன்றுகூடல் நிகழ்வைத்தான் நாம் இந்த காணொளியில் பதிவாக்கியுள்ளோம். விளையாட்டுப் போட்டிகள், பரிசளிப்பு, விருந்து என களைகட்டும் இந்நிகழ்வை நமது காயல் விஷன் சேனலில் கண்டு களியுங்கள். நன்றி. சரியாக்கா, கை 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 ஒன்று ரெண்டு அவர் கிடையாது. பத்து பேர் கை பட தேவையில்லை, ஆனா ஒரு ஆள் ஓடி வந்து வைக்க கூடாது. பத்து பேர் கையும் படணும். ஒன்லி 30 செகண்ட் கேம், பிளீஸ் ஃபார்ம் தி டீம். புது கிளாஸ் கொடுங்க, புது கிளாஸ். பத்து பேர கை போடணும், பாத்துக்கு தண்ணி கோந்து பேர கை போடணும். ஒரு வருஷம் போடும் முடிஞ்ச வாட்டர் ஃபில்லிங் ரேஸ்ல வந்து சோ தி வின்னர் இஸ் ஜாலி நெய்னார் பாய்ஸ் இஸ் தி வின்னர். The runner is Azila Dubai team. Thank you very much. Musical spot, is there a musical spot? Zainal Abdeen, Abdul Malik, is there a musical spot? Come on, come on, come on. Come on, come on. சொல்லுவாங்க நம்பர் 5, நம்பர் 7. அஸ்ஸலாமு அலைக்கும், என் பேர் முகமது இம்ரான். 97 பேட்ச் பாஸ்ட் அவுட். லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணனால இந்த வாட்டி கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ், ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டேன்.
பட் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. பட் இன்னும் நிறைய பேர் வரலான்னு ஆசைப்படுறேன் இந்த நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸுக்கு. இன்னும் வர இன்னும் ப்ரோக்ராம்ஸ் முடியலன்னு இன்னும் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, வாங்க சொல்கிறனால கொஞ்சம் நிறுத்திட்டு அப்புறமா பேசலாம் இன்ஷா அல்லாஹ். மாணவர்களும் இந்த பள்ளிக்கு கட்டுப்பாடு இல்லாம உதவியோட இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்கறதுல இந்த பள்ளிக்கூடமும் இந்த முன்னாள் மாணவர் சங்கமும் கட்டுப்பாடே காட்டாது. சூடான சுவையான முறுவல் சம்சா. முறுவல் சம்சா காயல்பட்டினம் மொஹிதீன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்பு வருஷம் வருஷம் நடக்கும். இதில் வந்து பொதுவாக பள்ளிக்கூடம்னாலே படிப்பாங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையில் இருப்பாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க, என்றைக்கா எப்போவாச்சும் விபத்து போல் சந்திப்பாங்க. ஆனால் இங்கே வருஷம் வருஷம் கட்டாயமாக சந்திக்கிற வளமையாக வச்சுருக்குறோம். அது டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் தான் அந்த சந்திப்பு இருக்கும். இந்த சந்திப்பு ஊரில் கல்யாண சீசன் நடக்கும், அதை ஒட்டி ஒரு நாளில் எல்லோரும் சந்திக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஏதோ சும்மா கூடணும் கலைஞ்சோண்டு இல்லை, இங்கே கல்யாணம் முடித்து குழந்தை குட்டிகளை பெற்ற பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. என்றாலும் கூட இங்கே வந்தவொடனே சிறு பிள்ளையாக மாறிடுவாங்க, மாணவ பருவத்துக்கு அப்படியே மாறிடுவாங்க, விளையாடுறாங்க, போட்டிகளில் கலந்துக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் மாதிரி பரிசு வாங்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இது எல்லாம் வந்து விளையாட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் மொஹிதீன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த முன்னாள் மாணவர் சங்கம் தான் இந்த பள்ளியுடைய முதுகெலும்புன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பள்ளி உயிரோட்டமாக செல்வதற்கு இதனுடைய வெளிப்படையாக சொல்றதுல ஒன்றும் தவறில்லை. ஒரு காலத்தில் வந்து தொய்வுற்ற நிலையில் இந்த பள்ளி போயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிற நிலையில் இருக்கும்போது இந்த பள்ளியுடைய அந்த தரத்தை சிறிதும் குறையாமல் பாதுகாத்து அதை மீட்டு கொண்டு வந்த பெருமை இந்த முன்னாள் மாணவர்களுக்கு உண்டு. இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்வோம், அவ்வளோ ஈஸியாக அட்மிஷன் கிடைக்காது. அதுக்கு ஒரு குவாலிட்டியான, அதுக்குன்னு ஒரு தரத்தோட, அதுக்குன்னு ஒரு தகுதியோடு வர்றவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் கிடைக்கும். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாருக்கும் கல்வி உண்டு. பொருளாதாரத்தில் நலிவுற்ற மன்ன மக்களுக்கு கூட இந்த முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் ஒரு முயற்சியை பண்ணி அவங்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை எளிதாக கொடுத்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து கல்வி கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இங்கே உள்ள சிறப்பு அம்சம். ஆக பள்ளிக்கூடத்துக்கும் அந்த முன்னாள் மாணவர் சங்கம் முதுகெலும்பாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கும் இந்த சங்கம் முன்னாள் மாணவர் சங்கம் உதவியாக இருக்குது. நான் எஸ்கே சாலி, இந்த பள்ளிக்கூடத்தின் முன்னாள் மாணவன், 1995 பேட்ச். The meeting shall start by a few verses from the Holy Quran by B.S. Ahmed Salih. Bismillahir Rahmanir Rahim. Innal ladheena amanu wa 'amilus salihati kanat lahum wa 'amilus salihati kanat lahum jannatun فردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي كلمات ربي ولو جئنا بمثله مددا صدق الله العظيم. السلام عليكم. Now let us all stand together for a school song. رب اشرح صدور لنا زيدا زيدا فهما علما لنا سرورا نشاطا في أعمالنا كل أحيانا صل سلم للنبي طه خير النبي آل صحب حب النبي ت
صب النبي نطلب علما دينيا فنون العلم دنيويا مدرسة المحيي الدين حيا رب صبا ضيا صل سلم للنبي طه خير النبي آل صحب حب النبي طبع النبي. On behalf of our school management, I request our vice president AKCA to speak a few words on stage. Assalamu alaikum. இந்த செய்தியை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அலுமினியம் இன்னும் வேறு இருக்குது கேள்வி. வெளிநாட்டிலேயும் உள்நாட்டிலையும் இருக்கிறீங்க, நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க. உங்களை இந்த இப்போ உங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இப்போ வருஷமாக அதுக்கு சமீப காலத்தில் செய்கிறது ரொம்ப வியப்பு இதாக இருக்குது. நீங்கள் இதை கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ந்து இதை செய்யப்பட்டு நான் நம்புகிறேன். இந்த ஸ்கூல் வந்து 10 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. நமக்கு இன்னும் எவ்வளவோ நம்ம செய்யலாம். இப்போ பிரசன்ட் ஸ்ட்ரென்த் வந்து 60 பேர் இருக்காங்க. ஸ்காலர்ஷிப்பு நம்ம ஒரு 125 பேருக்கு 155 பேர் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 9,77,000 ரூபா அவங்க வசூலாகிருக்குது. அது கிட்டத்தட்ட 8,77,000 ரூபா நம்ம கொடுத்துட்டோம். 1,00,000 ரூபா நம்மகிட்ட இப்போ ஃபண்ட்ஸ் இங்கே இருக்குது. இனி வரும் காலங்களையும் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் வரு. இப்போ முன்னெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம அப்படி தேவை தந்தால் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அலுமினியிலேருந்து வர்றதுனால அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எல்லாம் செய்து அப்புறம் தான் கொடுக்குறோம். ஒரு 150 பேருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போது வருங்காலங்களையும் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்கிறேன். எல்லாம் உங்களோட ஒத்துழைப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வாய்ப்பு கொடுத்து நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். I now call Haji K.M. Abubakar, our alumni advisor, ex-MLA, to deliver the welcome speech. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. If you are here, you will be able to get all the people in the world. You will be able to get all the people in the world. If you are here, you will be able to get all the people in the school. If you are here, you will be able to get all the people in the world. You will be able to get all the management. You will be able to get all the people. ஏனென்று சொன்னால், சென்ற வருடம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். ஜட்ஜ் அக்பர் அலி சார் வந்திருந்தார். அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய ரெக்டராக இருக்கக்கூடிய அகமது இப்ராஹிம் அவர்கள் வந்திருந்தார்கள். கேர்ள்ஸ் செக்ஷனுக்கு நம்மளுடைய கிரசன்ட், மதுரையில் இருக்கக்கூடிய கிரசன்ட் ஸ்கூலினுடைய முதல்வர் அவர்களும் வருகை தந்திருந்தார்கள். எல்லாருமே இந்த இடத்தை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய அட்மாஸ்பியரில் அற்புதமாக இந்த ஸ்கூல் அமைந்திருக்கிறதை, இதை மேலும் மேலும் நீங்கள் டெவலப் பண்ண வேண்டும், இதை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சென்ற ஒரு வருடத்தில் இந்த அலுமினியம் மூலமாக வருடா மாதா மாதம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. அதில் நல்ல முறையில் இந்த அலுமினியனுடைய நிர்வாகிகள், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய எம்என் முகமது இலப்பை காக்கா அவர்களும் இதில் ஈடுபடுத்தி, அதே மாதிரி நம்ம ஸ்கூலினுடைய அடிப்படையான சில விஷயங்கள் இங்கே நம்மளுடைய ஏகே சீமச்சான் சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்துனா முகமது எஜுகேஷன் சொசைட்டி 1981 நம்ம ரிஜிஸ்டர் பண்ணது. இந்த அளவில் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லி வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் ஆக மகிழ்வோடு வருக வருக என வரவேற்கின்றோம். அகலம் சகலம்பிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சின்ன அறிவிப்பு, மழை பெய்து கொண்டிருக்கின்றதால் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தயவுசெய்து அனைவரும் மேலே வருமாறு போர்டு கட்டுக்கொள்ள நிகழ்ச்சி அங்கிருந்து தொடர்ந்து நடைபெறும். சேர் எல்லாம் அங்கே இருக்குது, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, எதுவுமே தேவையில்ல. இன்னைக்கு வந்து எக்ஸ்போசர் இஸ் அ வெரி வெரி இன்எவிடபிள். நீ நம்ம ஸ்கூலில் இருக்கிற அட்மாஸ்பியரை பற்றியோ ட்ரெடிஷனை பற்றியோ நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் நோ இன்னைக்கு பிளான் பி இமீடியட்டாக வந்து மனஆட்சி சொல்லிட்டு உடனே ஆர்கனைஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு காற்றோட்டமான கல்வி வந்து எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச எங்கேயுமே கிடையாது. இப்போ கண்டக்ட் திஸ் அலுமினி ஈவெண்ட், ஐ வி வாண்டட் டு நோ கெட் லாட் ஆஃப் ஃபீட்பேக் செஷன். வி டெஃபினெட்லி வி லிசன் டு யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் நோ கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சசாக்கல் ஹைரா. நம்ம லைப்ரரிக்கு புக் கொடுத்துருக்கோம். எல்லா புக்ஸ் ஆல்ரெடி லைப்ரரிக்கு நேற்று கொடுத்தாச்சு. சாம்பிள்ஸ் புக் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப்
நம்ம செய்யல் காக்கா அவர்களிடம் எம்எல்ஏ அவர்கள் பிரின்சிபல் ஒப்படைக்கிறார்கள். ரிசாக்குல்லா அவர்கள்தான் எம்எல் சேர்னால் அவர்களை டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் தோஸ் ஹூ சர்வ் 5 இயர்ஸ் அண்ட் அபவ் மிஸ்டர் ரத்ன சுவாமி ஹூ ஹஸ் சர்வ் 6 இயர்ஸ் And of course, I thank Almighty Allah for giving this opportunity. I missed last year. So many of the people are missing last year, they came back this year also. Inshallah, நம்மளெல்லாம் நல்லபடியா ஒற்றுமையா இருந்து இந்த ஒற்றுமையை கைட்டு கட்டிப்பிடித்து மொய்தீன் ஸ்கூல்ல படித்த மாணவன் என்று சொல்வதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது. எங்களுக்கு ஒரு முதல்வராக இருந்து என்னுடைய இங்கிலீஷ் டீச்சராக இருந்த மிஸ்டர் ஜெல்ராஜ் அவர்களை வந்து நினைவு கூறவே இல்லை. அவர் வந்து என்னுடைய பல கண்ட்ரிலையும் பல துறையிலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சில பேர் ஐடியா இருக்காங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் டாக்டர் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் இன்ஜினியர் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே முழு காரணம் நம்ம ஸ்கூல் இருக்கலாம். முக்கிய காரணம் ஜெல்ராஜ் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களையும் இந்த நல்ல இடத்துல நினைவு கூறுகிறேன். கட்டுறது வந்து லத்திபாஜியோட பேரை வைக்கணும்னு விரும்புகிறேன். ஸ்கூல் வந்து ஒரு பிராக்டிகலி வந்து தோனி மாதிரி வந்து ஒரு ஃபினிஷர் ஸ்கூல். எந்த ஸ்டூடெண்ட் இங்கே வந்தாலும் அவங்களுக்கு வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்காது. யாரும் இந்த ஸ்கூலில் வந்து நம்பி வரலாம். அவங்களோட கெரியர் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் அட்மிஷன் நான் தான். அடுத்தது இந்த ஸ்கூல் வந்து முதல் முதல்ல ஹாபிசாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அது ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 30-35 ஹாபிசாக்கள் புதுசாக சேர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூலில் இப்போ ஹாபிசா பிள்ளைகள் மொத்தம் 80 பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமிதா பிள்ளைகளாக இன்றைக்கி டாக்டரும் இன்ஜினியரும் பல துறையில் உலகம் ஃபுல்லாக நம்ம பிள்ளைகள் நம்ம இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா நம்ம ஸ்கூலில் நம்ம அந்த ஸ்கூலில் நம்ம படிச்சு வரையில நான் ரொம்ப பெருமையடைகிறேன். சலாம் அலைக்கும்.
سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. أمبير روند كتب الدين محمد بادل أشاب. أصلاً هذا سكول لوند ت from 1982 باتش. إنغ ويتلند continuous أبديتيرغام. مبي إنغ ويتلند يبدي بديبون سونا. ورال 9th باتش and moreover last year வந்து நாங்களால மீட் பண்ண முடியல இந்த வருஷம் எங்க வீட்ல இருந்தே நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இந்த மீட் காவண்டே வந்து மீட் பண்ணோம் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க வீட்ல இருந்து ஈவன் நாங்க கேதர் பண்ண கூட அந்த 15 மெம்பர்ஸ் என்னனா துபாயில இருக்கறேன் எங்க காக்கா வந்துட்டு மலேசியால இருக்கான் என் தம்பி வந்துட்டு மலேசியால இருக்கான் என்னோட இன்னொரு காக்கா வந்து துபாயில இருக்கான் சோ அந்த மாதிரி நாங்க மீட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு சோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய opportunity-யா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது வந்து கண்டினியூ ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم. أمبير سيد مهدين. مهدين سكول LKG اللي رندة 12 وريكم كنتي مستر سكول لبارتشي 1998 باتش. First time experience نماري ور alumni function اللي attend بندرة first time experience. In fact school لا بون وشنا آرام شير كانغا. إيرن دالنا college alumni meet كورا ذوريكنا attend بندرة كده ياد. But first time ور alumni meet experience the two school friends of Parker دلها. என்னோட சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் பார்க்கல ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இது லைஃப்ல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டாவது டீச்சர்ஸ் எங்களோட பழைய டீச்சர்ஸ் இன்னும் வரைக்குமே ஒரு சில டீச்சர்ஸ்லாம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் எங்களை பல லெவலுக்கு முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் அந்த டீச்சர்ஸ்லாம் அவங்களை பார்த்ததில் ரொம்ப அவங்கள மீட் பண்ணதில் ரொம்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு மீட் கண்டிப்பாக இன்னும் அதிக ஸ்ட்ரென்த்தோட மீட் பண்ணணுங்கிற எங்களுக்கு உண்மையில் ஆசை இன்ஃபேக்ட் நான் இருக்கிறது வந்து நார்வேயில் என்னுடைய சம்மர் வெக்கேஷன் நார்மலாக ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் தான் ஊருக்கு வர்றது பட் மருமகளோட கல்யாணம் இருந்ததுனால நான் டிசம்பரில் வந்திருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ 2-in-1 வெட்டிங்கும் அட்டன் பண்ணாமல் ஆகிப்போச்சு அலுமினி மீட்டும் பசங்களை மீட் பண்ண தான் ஆகிப்போச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடங்களும் மீட் பண்ணுவோம் நம்புகிறோம் ஜஸாகல் ஹைர் தேங்க்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் என் பேர் ஹாஜி முகமது சதகத்துல்லா நான் வந்து 1998 பேட்ச் இங்கே அலமதுல்லா ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து மீட் பண்ணதில் போன வருஷம் வச்சு நடத்துனாங்க பட் இந்த வருஷம் கலந்துக்குவேன்னு நான் நினைக்கல நம்பவங்களுக்கு அப்புறம் வந்து நிறைய மீன்ஸ் எங்கள் செட்டு அப்புறம் வந்து மற்ற சீனியர் செட்ஸ் அப்புறம் ஜூனியர் எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் இங்கே மெயினாக வந்து நான் படித்த டைமில் வந்து ஆஃபீஸர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அது ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இங்கே வந்து நானும் முடிச்சிருக்கேன் எனக்கும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே தந்தாங்க அலமதுல்லா இங்கே வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இங்கே படித்ததுலையும் வந்து ரொம்ப சந்தோஷம் அலமதுல்லா கஜாக்குல்லா ஹை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு என் பேர் பிஎஸ் அகமது சாலே 96 பேட்ச் அலமதுல்லா இந்த ஸ்கூலுடைய ஒரு சிறப்பம்சம் என்னென்னா குரானை மரணம் செய்த ஹாஃபிதுகளுக்கு அவர்களுடைய ஓதக்கூடிய அந்த வருடங்கள் இழப்பில்லாமல் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அந்த வகையில் பயன்பெற்றவர்களில் முதன்மையானவர்களில் நானும் ஒருவன் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அஸ்ஸலாமு அலைக்கும் என் பேர் முகமது அலி 2020 பேட்ச் இந்த வருஷம் அலுமினி மீட் போன வருஷமும் நடத்துனாங்க இந்த வருஷமும் நடத்தியிருக்காங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் யூஸ்வலாக டிசம்பரில் வந்துட்டு எங்கள் ஊரில் கல்யாணம் நடக்கும் இங்கேயே பெரிய கல்யாணம் மாதிரி தான் வந்துட்டு விசேஷமாக இருந்துச்சு டின்னரும் நல்லா ப்ரமாதமாக ரெடி பண்ணியிருந்தாங்க
ஒரு அழகான நிகழ்வு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 4:30 மணிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 மணி ஆகுது. 9 மணிக்குள்ளே இந்த அலுமினி மீட்டிங், அதாவது பழைய மாணவர்களுடைய சங்கமம், அருமையாகவே இருந்துச்சு. பலரும் சொன்னாங்க இது வந்து ஒரு கல்யாண வீடு மாதிரி இருந்துச்சு, நண்பர்களை அப்போ சந்தித்தோம், பழைய மாணவர்களை சந்தித்தோம், பழைய ஆசிரியர்களை சந்தித்தோம் அப்படின்னாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து படித்தோமா, கல்லூரிக்கு போனோமா, பட்டம் வாங்கினோமா, ஜாபில் சேர்ந்தோமான்னு இல்லை, இது வந்து அடித்தளம். காரணம் என்னென்னு சொன்னால் நம்மளை உருவாகக்கூடிய ஒரு ஒரு முதல் படித்தரமே வந்து பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய நட்பு, அந்த பள்ளிக்கூடத்தில் தான் மனிதன் வந்து உலகத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். புதிய புதிய ஆட்கள், புதிய புதிய நண்பர்கள், ஏன்னா இந்த மாதிரி புதிய உறவுகள், இதுகளெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் தான் நமக்கு கிடைக்குது. அதனால் ஆரம்ப கல்வியிலேருந்து இந்த +2 வரைக்கும் உள்ள அந்த பள்ளிக்கூட வாழ்க்கைங்கிறது மிக அருமையான வாழ்க்கை. மாணவரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் படிச்சிருக்க பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ்னே சொல்லலாம். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வருடங்கள், இந்த பீரியட் இருக்க இந்த பகுதி நம்முடைய வாழ்நாள் முழுக்க நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த வகையில் இந்த மொஹிதீன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய மாணவர் ஒன்று கூடல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.